மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை 10 பதிகங்களாலே அனுபவிக்கின்ற திருமங்கை ஆழ்வார் அந்த திருக்கண்ணபுரத்தை பற்றிய 9வது பதிகத்திலே, அதாவது 8ஆம் பத்தினுடைய 9ஆம் திருமொழியிலே, அந்த எம்பெருமானை தவிர தான் வேறு ஒருவருக்கும் உரியவன் அல்லன் என்று தம்முடைய அந்த அனன்யார்க சேஷத்துவம் என்பதனை வெளியிடுகின்றார். அனன்யார்க சேஷத்துவமாவது வேறு எவருக்கும் உரியன் ஆகாமல் அவன் ஒருவனுக்கே உரியனாயிருத்தல். எப்படி ஒரு குலமகளானவள், அந்த பத்தினியானவள், தன்னுடைய கணவனைத் தவிர வேறு ஒருவருக்கும் உரியவள் அல்லாதவளாய் அந்த கணவனுக்கே அற்று தீர்ந்தவளாய் இருக்கிறாளோ, அதுபோல இந்த ஜீவாத்மாவும் கூட எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது, அவனைத் தவிர வேறு யாருக்கும் உரியது அல்லாதது. அது ஒரு உயர்ந்த அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. அதுதான் திருமந்திரத்திலேயும் தெரிவிக்கப்படுகிறது. அதை அப்படியே இந்த பதிகத்திலே திருமங்கை ஆழ்வார் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்று வேறு ஒருவருக்கு நான் உரியேனோ என்பதாக அப்படி மிக அற்புதமாக அருளி செய்தார். அதிலே அந்த எம்பெருமான் தமக்கு பண்ணின உபகார பரம்பரைகள் எவ்வளவு உபகாரங்களை செய்துள்ளான், ஒன்றா இரண்டா என்று வரிசையாக தெரிவித்துக் கொண்டே போனார். எம்பெருமான் வந்தாய், என் மனத்துள்ளே மன்னினாய் என்றெல்லாம் சொல்லும்படியாக எந்தாய் நீ போயறியாய் என்று இவ்வளவு உபகாரங்களை பண்ணினானே என்றெல்லாம் தெரிவித்தார். ஆனால் இப்படியெல்லாம் தம்முடைய நெஞ்சிலே அவன் வந்து புகுந்தானே, ஆரம்பத்திலேயே எனக்கு எவ்வளவு உபகாரத்தை பண்ணியிருக்கிறான் என்று அதையும் தெரிவிக்கின்றார். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே, பெத்தார் பெத்தொழிந்தார் பின்னம் நின் அடியேனுக்கு உத்தானாய் வளர்ந்து என் உயிராகி நின்னானை முத்தா மாமதிகோள் விடுத்தான் அயன்மானை எத்தால் யான் மறக்கேன் இது சொல்ல நெஞ்சே. தம்முடைய நெஞ்சையே பார்த்து சொல்லுகின்றார், பெற்றார் பெற்றொழிந்தார், என்னால் என்னை பெற்றவர்கள் அதாவது தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்றார்களே, பெற்றோர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன, அவர்கள்தான் இவனை பெற்றோர், ஆயினாலே இவனை பெற்றோர் என்றே சொல்லுகிறோம். அவனை தாயும் தந்தையுமாக சேர்ந்து இவனை பெறுகிறார்கள், ஆகினாலே அவனை பெற்றோர் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பெற்றோர்களும் கூட என்ன செய்தார்கள், நான் பிறந்தவுடனே என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். என்ன காரணம், உலகத்திலே சொல்லுவதுண்டு, குழந்தை பிறந்து விட்டால் உடனே இவர்களுக்கு அந்த இளமை போய்விட்டது என்ற எண்ணம் ஏற்பட்டு விடுமாம், அதற்காக குழந்தையும் கூட துறப்பவர்கள் உலகத்திலே உண்டு என்றெல்லாம் சில பேர் சொல்லுகிறார்கள். அதுபோல ஆழ்வார் தெரிவிக்கிறார், பெற்றார் பெற்று ஒழிந்தார், என்னை பெற்றவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த சமயத்திலே எம்பெருமான் என்ன பண்ணினான், பின்னும் நின்று எனக்கு உதவியாளனாய் நின்று எனக்கு உபகாரம் செய்பவனாய் நின்று என்ன செய்தான், அடியேனுக்கு உற்றானாய், அடியேனுக்கு உற்றானாய் நின்று என்கிறார். எனக்கு உற்றவனாய் அவன் நின்றான், நின்று என்ன செய்தான், என்னை வளர்த்தான், வளர்த்து ஆளாக்கி கடைசியில் என்ன செய்தான், என் உயிராகி நின்றானை, எனக்கு மிகவும் உயிராக எனக்கு ஆத்மாவாக நிற்கிறவன். எல்லா ஆத்மாக்களுக்கும் அவன் பரமாத்மாவாக இருக்கிறவன் எம்பெருமான். ஆனாலும் ஆழ்வார் அவன் தனக்கு செய்த உபகாரங்களை நினைக்கின்ற பொழுது தனக்கு மட்டுமே அவன் ஆத்மாவாய் நிற்கிறான் என்று சொல்லும்படியாக அவன்றோம் அவன் செய்த பேரருள் இருப்பது என்றதை கருத்தில் கொண்டு என்ன தெரிவிக்கிறார், உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றான் என்று அவனுடைய அந்த தன்மையை சொன்னார். இது மட்டுமா, எனக்கு இப்படி செய்கிறவன் அவன் செய்வதே அப்படி, அடியவர்களுக்கு உதவி புரிவதே அன்றோ அவனுக்கு இயல்பு என்பதற்காக ஒரு உதாரணத்தை காட்டுகின்றார். முற்றா மாமதிகோள் விடுத்தானை எம்மானை, முற்றா மாமதி கோள் அதாவது சந்திரன், அந்த சந்திரனுக்கு ஒரு கோள் ஒரு குறை ஏற்பட்டது, அதை விடுத்தான் என்று தெரிவிக்கின்றார். அதாவது இந்த ராகு கேத்துக்களாலே சந்திரன் விழுங்கப்படுகின்ற பொழுது அந்த சந்திரனை அந்த கிரகணங்களிலிருந்து காப்பாற்றுபவன் எம்பெருமான் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதையும் தவிர இன்னொன்று, அந்த சந்திரனுக்கு தக்ஷன் என்பவனாலே ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டது, அதாவது
தக்ஷன் என்று ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு 27 பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையுமே சந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்தான். ஆனால் சந்திரனோ எப்பொழுதும் அதிலே ரோகிணி என்கிற ஒரு பெண்ணோடு கூடவே எப்பொழுதும் இருந்தபடியினாலே தக்ஷனுக்கு கோபம் ஏற்பட்டு, என்னுடைய மற்ற மகள்களை நீ புறக்கணித்தபடியினாலே உன்னுடைய ஒளியெல்லாம் நீ இழந்து விடுவாய் என்று சொல்ல, உடனே சந்திரனுக்கு ஒளி சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வர ஆரம்பித்ததாம். அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பருவங்களிலே, அந்த அதாவது அமாவாசையிலிருந்து அதாவது பௌர்ணமியிலிருந்து ஒவ்வொரு நாள் ஓரொரு கலை எம்பெருமானுக்கு அந்த சந்திரனுக்கு ஒளி குன்றுகின்றது, அதை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அவன் எம்பெருமானை குறித்து தவம் செய்து திருவரங்கம் பெரிய கோவிலிலே சந்திர புஷ்கரணியிலே சென்று நீராடினான். உடனே அவனுக்கு கலை பௌர்ணமியிலிருந்து ஒவ்வொன்றாக குறைந்து வந்தது, மறுபடியும் அமாவாசையிலிருந்து ஒவ்வொன்றாக வளர ஆரம்பித்தது. இப்படி அந்த சந்திரனுடைய குறையை போக்கியனும் எம்பெருமான் என்கிறபடியினாலே முற்றா மாமதிகோள் விடுத்தானை எம்மானை என்று இப்படி அந்த சந்திரனுக்கு குறையை போக்கினவன், ஆக என்னுடைய குறையை போக்குவது போக்கினான் என்றால் அது அவனுக்கு எப்பொழுதுமே கூடி இருக்கக்கூடிய இயல்புதானே என்பதற்காக இப்படி அந்த அர்த்தத்தை காட்டினார். இப்படி அனைவருக்கும் உபகாரம் செய்கிறான் எம்பெருமான் என்று ஆன பின்பு, அவனை எத்தால் யான் மறக்கேன், அவனை எதனால் நான் மறப்பேன், அவனை மறக்கவே கூடாது. கீழ்ப்பாசுரத்திலே அவனை மறக்கலாமோ என்று தெரிவித்தார், அவனை மறவாமை பெற்றேன் என்றார். இந்த பாசுரத்திலே எப்படி மறக்க முடியும் என்கிறார், அவனை நான் எப்படி மறக்க முடியும், இவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறார் அந்த எம்பெருமானை நான் மறந்தால் என்னையோட நன்றி கொன்றவன் வேறு யாரும் கிடையாது, ஆயினாலே அந்த எம்பெருமான் எனக்கு பேருபகாரம் செய்தவன் அல்லவா என்று அவனை தெரிவித்தார். அடுத்தபடியாக அந்த எம்பெருமான் அவன் அப்படியெல்லாம் செய்த உபகாரத்தாலே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு என்னவென்றால் பிறவாமை. மறுபடியும் இந்த உலகத்திலே வந்து பிறவாமை. எப்பொழுது ஒருவன் எம்பெருமானை அடைந்து விடுகிறானோ அதற்கு பிறகு அவனுக்கு அவன் மறுபடி பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா. அதைத்தான் மாமுபேத்தியது கவுந்தேய புனர்ஜன்மன வித்யத்தே என்று கண்ணனும் தெரிவித்திருக்கிறான் கீதையிலே. என்னை ஒருத்தன் அடைந்து விட்டான் ஆனால் மறுபடியும் அவனுக்கு ஒரு ஜென்மம் கிடையாது என்று தெரிவித்தான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பேற்றை நான் அடைந்து விட்டேன் என்கிறார். அடுத்தபடியாக 8வது பாசுரத்தில் கத்தார் பத்தருக்கம் பிறவி பெருங்கடலே பத்தாவந்தடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை பத்தா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பிறவாமை பெற்றேனே. கத்தார் பத்தருக்கும் பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடல் என்கிறது, பிறவி பெருங்கடல் என்கிற சொல்லை திருவள்ளுவரும் கூட உபயோகப்படுத்தியிருக்கிறார் அல்லவா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அது ஆழ்வாருடைய பாசுரத்தில் பிறவி பெருங்கடல் என்றே காட்டுகின்றார். இந்த பிறவியாகிற பெருங்கடல், இந்த பெருங்கடல் எப்படிப்பட்டது என்றால் கற்றாறு பற்றருக்கும் மிக கற்றவர்கள், உயர்ந்த ஞானிகள், சாஸ்திரங்களை எல்லாம் முறையே கற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த பிறவி பெருங்கடலே பற்றை அறுத்து விடுவார்கள். அதாவது இந்த பிறவிகளிலே ஆசை வைக்க மாட்டார்கள். இது அறுக்க வேண்டிய பிறவி என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகா கற்றவர்களெல்லாம் பற்றை அறுத்து கொண்டிருக்கும்படியான பிறவி பெருங்கடல், இதிலே பற்று இல்லாதவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அந்த பிறவிகளிலே போய் நான் பற்று வைத்தேன், பற்று வைத்து என்ன பற்றாவந்து அடியேன், அதிலே பற்றுடையவனாக வன்றோ அடியேன் வந்து பிறந்தேன். இந்த உலகத்திலே இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையாலே நான் இங்கே வந்து பிறந்தேன். ஆனால் பிறந்த பின்னை என்ன ஆயிற்று, நான் அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டு போகவில்லை, ஆனால் அந்த எம்பெருமானே நான் இருக்கிற இடத்திற்கு தேடிக்கொண்டு வந்து என்னை அனுகிரகித்தான் அல்லவா. தெரிவிக்கின்றார், வற்றான் நீள்வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன். வற்றான் நீள்வயல், எப்பொழுதும் வற்றாத நீரை உடையதான அந்த வயல் சூழ் திருவாலி. திருவாலி என்கிற திவிதேசம், அந்த திவிதேசத்தில் எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமான் அவன்தான் வயலாளி அம்மான். அந்த வயலாளி அம்மானை நான் பெற்றேன் என்கிறார். பெற்றேன் என்றால் அவனே தன்னை கொண்டு வந்து ஆழ்வாருக்கு காட்டினான். இப்பொழுதும் கூட அவருடைய சரித்திரத்திலேயும் அப்படித்தானே தெரிவிக்கப்படுகிறது. இவர் களவு செய்து கொண்டு திரிந்த பொழுது எம்பெருமானே மணவாள பிள்ளையாக இவர் முன்னாலே வந்து நின்று இவருக்கு தன்னுடைய நகைகளை எல்லாம் கொடுத்தான். பிறகு அதை எடுக்க முடியாமல் போன பொழுது திருமந்திரத்தையும் உபதேசித்தான் என்று அப்படித்தானே சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி மணவாள பிள்ளையாக வந்தவன் யார்
என்றால் அவன்தான் வயலாளி மணவாளன் என்று அந்த திருவாலி திவிதேசத்திலே எழுந்தொழுக்கின்ற எம்பெருமான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதைத்தான் இங்கே காட்டுகிறாரோ. என்ன காட்டுகிறார்? வயலாளி அம்மானை நான் பெற்றேன், பெற்றதும் பின் என்ன கிடைத்தது? பிறவாமை பெற்றேனே. அந்த வயலாளி அம்மானை பெற்ற பிற்பாடு எனக்கு பிறவாமை என்கிறது ஏற்பட்டு விட்டது, இனிமேல் பிறக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை என்று தெரிவிக்கின்றார் என்று இப்பொருள் இருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளை மேலும் சில பொருள்களையும் காட்டுகின்றார். பெற்றதும் பிறவாமை என்கிறதுக்கு என்னிடத்திலே ஒன்றும் பிறக்கவில்லை, ஞானமே பிறக்கவில்லை, ஆனாலும் வயலாளி அம்மானை பெற்றுவிட்டேன். இது என்ன ஆச்சரியம்! நான் உயர்ந்த ஞானத்தை பெற்று பிறகு எம்பெருமானை பெற வேண்டும், ஆனால் எம்பெருமானை பெற்று பிறகு அவன் கொடுத்த ஞானத்தை பெற்றேன் என்று சொல்லும்படியாக பிறவாமை இருக்கச் செய்தே, நான் ஞானம் பிறவாமை இருக்கச் செய்தே நான் அந்த வயலாளி அம்மானை பெற்றேன் என்று அப்படி சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். அல்லது பெற்றதும் அவனுக்கு உபகார ஸ்மிருதி நன்றி அறிதல் தெரிவிக்க கூட எனக்கு தெரியவில்லை, அது பிறவாமை இருக்கச் செய்தே அவனை நான் பெற்றுவிட்டேன் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் என்று இப்படி பல பல பொருள்களை இங்கே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகின்றார். எப்படி இருந்தாலும் எளிமையான பொருளாக நாம் கொள்ளும்படியாக அந்த வயலாளி அம்மானை பெற்றேன், அப்படி பெற்றபடியினாலே எனக்கு கிடைத்த உயர்ந்த பேரு பிறவாமை பெற்றேன் என்று இனிமேல் இந்த உலகத்திலே வந்து பிறக்காமல் எப்பொழுதும் அந்த பரமபதத்திலேயே இருந்து கொண்டு நஜபுனர் ஆவர்த்தத்தை என்று சொல்லும்படியாக அங்கேயே இருக்கும்படியான உயர்ந்த பேற்று என்றோ எம்பெருமான் எனக்கு அருள் இருக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருப்படிகளே சரணம்.